வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3.3 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் ஸ்கொயர் பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 9 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 ஈக்குவல் டு 2 என காண்பி. இந்த இடது பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சுருக்கி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லணுமா, 2 வருதுன்னு நம்ம காமிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், கொடுத்த எடுத்து நம்ம எழுதிட்டோம். இதில் பாருங்கள், பை பை வந்தாலே வந்து 6 எண்கள். இந்த 6 எண்களை நம்ம டிகிரியாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பை 6 எண் அப்படின்னா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போது இந்த பை இருக்க இடத்துக்கு எல்லாமே நம்ம என்ன மாற்றிடலாம், 180 மாற்றிடலாமா? பாருங்கள், முதல் இதில் சைன் ஸ்கொயர் 180 பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பையோட மதிப்பு 180 பை 9. நீங்கள் எங்கே டிகிரி எழுதுனா எழுதிக்கலாம், ஓகே. ப்ளஸ் அதுக்கடுத்தது சைன் ஸ்கொயர் 7 பையோட மதிப்பு 180 டிகிரி பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பையோட மதிப்பு 180 டிகிரி பை 9. எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 1 18 18 10 18 180. அப்போது சைன் ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் இங்கே 1 9 9 2 9 18 இந்த 0 அப்படின்னு 20 டிகிரி. அப்போது சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் 1 18 18 10 18 180. 7 10 பாருங்கன்னா 70 டிகிரி. என்ன 70 டிகிரி? சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுமா, 1 9 9 2 9 18 இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 20 180 9 கொண்டு வகுத்தினா 20 20 4 பெருக்குனா 80 டிகிரி. சரியா? பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணையல் விகிதங்களாக நம்ம மாற்றணும். இப்போ பாருங்கள், 10 80 கூட்டினா 90, 20 70 கூட்டினா 90 வருது. அப்போது ஒன்று, இந்த ரெண்டையும் நம்ம நிரப்பு கோணங்களின் முக்கோணங்கள் விகிதமாக எழுதணும். அப்படி இல்லை, இந்த ரெண்டையும் எழுதணும். எதை எழுதலாம்? நம்ம இதை எழுதலாமா? இதை எழுதுனா நமக்கு என்ன வரும் பாருங்கள், சைன் எத்தனை டிகிரி? சைன் ஸ்கொயர் 90 டிகிரி மைனஸ் 80 டிகிரி நம்ம மாற்றி எழுதலாம். இந்த 10 டிகிரியை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், சைன் ஸ்கொயர் 90 டிகிரி மைனஸ் 80 டிகிரி எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி இதையும் மாற்ற போகிறோம். எப்படி எழுதுகிற பாருங்கள், சைன் ஸ்கொயர் 90 டிகிரி மைனஸ் 70 டிகிரின்னு எழுதலாம். 90 லேருந்து 70 கழிச்சா நமக்கு 20 வந்துடும். இந்த ரெண்டையும் மாற்றக்கூடாது. ஒன்று இந்த ரெண்டையும் மாற்றணும், இல்லை கடைசி ரெண்டையும் மாற்றணும். நம்ம மொதல் ரெண்டையும் மாற்றிட்டோம், கடைசி ரெண்டும் அப்படியே எடுத்துக்கலாம். என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா ஃபார்முலா நம்ம இருக்கும். இதெல்லாம் 9வது வகுப்பில் படிச்சிடும். அங்கே வந்து ஸ்கொயர் இல்லாமல் இருக்கும், இங்கே ஸ்கொயர் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா, இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, அதனால் காஸ் ஸ்கொயர். இந்த டீட்டாவுக்கு பதில் என்ன இருக்குது, 80 டிகிரி. சரியா? ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் 70 டிகிரி. அப்போது சைன் ஸ்கொயர் இருக்கா, அப்போங்க நமக்கு வரும்போது காஸ் ஸ்கொயர்னு வரும். காஸ் ஸ்கொயர் எத்தனை டிகிரி? 70 டிகிரி. என்ன ஃபார்முலா வந்து அந்த இடத்துல எழுதி காமிக்கிட்டுமா, அதாவது சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா. சைன் 90 மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா. இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதனால் இங்கேயும் ஸ்கொயர் வந்தால் இங்கேயும் ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்கள், மற்ற கடைசி ரெண்டு உறுப்பு எந்த மாற்றமும் இல்லை. சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி. இப்போ பாருங்கள், இந்த 80 டிகிரி 80 டிகிரி ஒன்றா சேர்த்து எழுதுவோமா, காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி. அதுக்கடுத்து 70 டிகிரி சேர்த்து எழுதுவோம், காஸ் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி. இப்போ பாருங்கள், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, அதோட மதிப்பு என்ன, 1. அதாவது டீட்டாவோட மதிப்பு சமமாக இருக்கணும், காசும் சைனும் ஸ்கொயர் பண்ணி கூட்டோம்னா அதோட மதிப்பு என்ன, 1. அதான் என்ன ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் டீட்டா
ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று. இந்த ஃபார்முலா நம்ம அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், சரியா? அப்போ காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி, அதோட மதிப்பு ஒன்று. ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 70, ரெண்டு ஒன்று தான். சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 70 டிகிரினாலும் சரி, அல்லது காஸ் ஸ்கொயர் 70 டிகிரி சைன் ஸ்கொயர் 70 டிகிரினாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். அப்போ அதோட மதிப்பு என்ன? ஒன்று. அப்போ ஒன்றே ஒன்றே கூட்டினா இரண்டு, சரியா? இரண்டுன்னு தானே அவங்க நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் ஆன்சர் என்ன கொண்டு வரணும் சொல்லியிருக்காங்க, இரண்டுன்னு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க கொண்டு வர சொன்ன ஆன்சரை நம்ம கொண்டு வந்து நிரூபிச்சிட்டோம், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.